ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொள்ளாச்சி கிராமத்து சமையல் அண்டு விலாக் இன்றைக்கி வந்து நம்ம வ்ளாகில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் தான் நான் காமிக் போகிறேன் வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் போயிட்டுருக்கிற இடம் வந்து கரெக்ட் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே வந்து இது மலை டேமு தான் இந்த டேம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இந்த டேமுக்கு வரக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு இதான் சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேன் இங்கே வந்து கரெக்டாக நிறுத்தி இப்போ எதுவுமே உங்களுக்கு காமிக்க முடியல சும்மா வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்குறக்காக நான் இங்கே இங்கே இருக்கிற ஷட்ரு இது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வரும்போது நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது வந்து அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற பார்க்கு தான் இது இதெல்லாமே பார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியை தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் இதிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் நான் இப்போ இந்த காமிச்ச டேம்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் ஒரு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஹில்ஸு எல்லாமே மழை பேஞ்சதுனால அந்த ஒயிட் ஒயிட்டாக தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து தண்ணி அதிலிருந்து இறங்கிட்டுருக்கு நல்ல கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க நீங்கள் வரும்போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துலாமே வந்து பார்த்துக்குங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ இத எடுத்து காமிச்சிருக்கேன் இங்கே வந்து நிறைய ஷூட்டிங்கெல்லாம் எடுத்தாங்க போன டைம் வரும்போது இந்த டைம் எதுவும் இல்லை இது கரெக்டான ஷூட்டிங் ஸ்பாட் தான் இது நிறைய இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க இது நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸும் கூட பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வண்டியெல்லாம் நிற்கும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏ நம்ம எப்பவுமே வந்து நார்மலாக இருக்கிற கோயிலை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குது இங்கே எல்லாமே வந்து அங்கே வேலை செய்கிறவங்களாம் தங்கி இந்த மாதிரி வீட்டில் தான் பக்கத்துலேயே அவங்க வீடு இருக்குது தங்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை வேஞ்சதுனால ரொம்ப தண்ணி நிற்கிது யாரையும் உள்ளே விடுறதில்ல சும்மா நம்மளே முன்னாடி நின்று மட்டும்தான் பார்க்க முடியும் பாருங்க நான் இன்னும் பா காமிக்க முடியாது அப்படிங்கிற நான் காரில் போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம இங்கேருந்து அங்கே கோயிலுக்கு நடந்து போகணும் இங்கே தான் வண்டி பார்க் பண்ணணும் இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸு இங்கே வந்து நம்ம இதை கும்பிட்டுட்டு தான் போகணும் போய் ஃபஸ்ட்டு காலெல்லாம் நம்ம கழுவிட்டு தண்ணி வருது அப்படிங்கிறதுனால இப்போ உள்ளே இறங்குறோம் இல்லைன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து பைப் இருக்குது அந்த பைப்பில் தான் காலெலாம் கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணிக்குள்ளே அதுக்கப்புறமா நான் உள்ளே கோயில்குள்ளேலாம் போய் உங்களுக்கு அங்கே நிறைய மங்கியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு தான் கமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நான் கொடுங்க குட்டீஸ் எல்லாம் வரவே மாட்டேன்ட்டாங்க தண்ணியில் ஒரே குதிச்சுட்டு விளையாட்டு தான் இங்கே எப்போ வந்தாலும் இந்த மாதிரி தான் ஆனால் வந்து போன டைம் நாங்கள் வந்தப்போ தண்ணி இல்லை இந்த டைம் வந்து நிறைய தண்ணி இருக்குது அதனால சரி நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து நம்ம பஞ்சலிங்க அருவின்னு சொல்லிவிட்டு இதில் மேலே ஒன்று இருக்குது அதுக்கு போகிறது தான் இந்த பாலம் நிறைய கூட்டம் இருக்குது இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாமே தீர்த்தம் எடுக்கிறதுக்கு சும்மா லீவ் டைம் இல்லையா அதனால என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கால் மண்டபம் இந்த தூண் வந்து எட்டு தூண் இருக்கும் அதுக்காக வந்து இதுக்கு எட்டு கால் மண்டபம்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ப்ளேஸெலாம் பாருங்கள் அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நம்ம வந்து இப்போ இந்த வழியாக தான் உள்ளே போகணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறக்காக வந்துட்டார் இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் கல்லுலேயே செதுக்கி வச்சிருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம இறந்தவங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம கருப்பு கழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே திருமூத்தி மலை அது இங்கே தான் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து சும்மா அப்படியே கிளைமேட் செம்மையாக இருக்குது இங்கே நின்று அப்படியே ஒரு செகண்ட் நம்மளால் வந்து இப்படி சுற்றி பொறுமையாக பார்க்க முடியாது நம்ம மொபைலில் வீடியோ எடுத்து வேணா இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறக்காக நான் இந்த இந்த பொறுமையாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் போன டைம் மழை வந்தப்போ இது ஃபுல்லாக தண்ணி நின்று இருந்துச்சு யாருமே உள்ளே விடலை இந்த டைம் வந்து தண்ணியெல்லாம் குறஞ்சிருச்சோ அதனால் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இங்கே வந்து நிறைய மங்கிலாம் நிறைய இருக்குது இந்த டைம் ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாம் அப்பப்போ வரதெல்லாம் விரட்டி விட்டுட்டுருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு மிட்டாய் கடையுன்னு இருக்குது வந்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டு போங்க அப்புறம் குட்டீஸ்க்கெலாம் வந்து ஜாமான கடையெல்லாம் இருக்குது இங்கே வந்து எந்த குட்டீஸ் வந்து பார்த்தாலும் சரி இங்கே வந்து ஒரே தான் இருக்கும் வாங்கி கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் டீ சாப்பிட்றதுக்கு வந்தோம் இந்த கடைக்கு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ளேஸ் எல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரமக்குழுவோ டேம் இருக்கு இல்லையா அதிலிருந்து வந்து நம்ம திருமூர்த்தி மலை டேமுக்கு இந்த வாய்க்கால் வந்து வருது இதோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வர்ற மலையிலிருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு செதுக்கி தான் இந்த வாய்க்கால் வருது அதுதான் இதோட ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்குறக்கே இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே செம்மையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எப்போ திருமூர்த்தி மலை வந்தீங்கனாலும் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்பார்க் இருக்குது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது ஏதாவது ஓப்பன் ஆகியிருந்தால் மறக்காமல் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க இதுவும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமை வந்து நான் ஃபுல்லாக இப்போ காமிக்கிறேன் இதை வந்து டேமு ரொம்ப க்ளோஸ் அப்பில் இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாமே இப்போ மழை வேஞ்சது அப்படிங்கிறதுனால செம்மையாக இருக்குது தண்ணி அப்புறம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷட்ரு ஒன்று இருக்கும் இந்த டேம் வந்து நிறைஞ்சிருச்சு நல்லா மழை பேஞ்சு நிறைஞ்சிட்டு அந்த ஷட்ரை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நான் உங்களுக்கு இப்போ அந்த பிளேஸ் காமிக்கிறேன் ஆப்போசிட்டில் வந்து வெளியில் தண்ணி வரும் இதை வந்து உங்களுக்கு அந்த ஷட்ரோட வெளி சைடு பார்க்குறக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நின்று இங்கே வந்து நிறைய யார் வந்தாலும் சரி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்காமல் மாட்டாங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேமுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த வழியாக தான் தண்ணி போகும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆற்றுக்கு எல்லாமே இதில் தான் தண்ணி வரும் தாமரை எல்லாம் இருக்கு இதில் பூ இல்லை ஆனால் நிறைய இலையெல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து யாரும் போகக்கூடாது உள்ளே இறங்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்க அதனால் யாருமே இப்போ இறங்குறதில்ல நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் எப்போ போனாலும் மிஸ் பண்ணாலும் இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப சூப்பரான மெமரிஸ் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டுருக்குறோம் இப்போ தோட்டத்துக்கும் இந்த திருமூர்த்தி மலைக்கு டேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலிங் தான் நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நான் தோட்டத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அங்கே என்னென்ன இருக்குன்ட்டு ஸ்பெஷலாக காமிக்கிறேன் பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தோட்டத்துக்கு போகிற வழி இப்போ வந்து நம்ம இது வந்து இந்த ரோடு வந்து திருமூர்த்தி மலை போகிறது தான் ஆனால் வந்து இங்கே பாலை வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேறு வழியில் போனோம் இப்போ வந்து நாங்கள் கீழே போயிட்ருக்கிறது வந்து தோட்டத்துக்கு தான் அந்த ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த ஆற்று வழியை தான் தண்ணி வரும் இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து மழை பெஞ்சு இந்த ஷட்டரெலாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க மழை தண்ணி வந்து இங்கே நின்றுருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் தண்ணி நிற்கிது பாருங்கள் அங்கங்கே குழியில் எல்லாமே தண்ணி நிற்கும் மழை பேஞ்சு நம்ம இந்த வழியில் வர முடியாது இதுக்குன்னு தனியாக வழி இருக்குது இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் புளிமரம்லாம் நாலு புளிமரம் இருக்குது காய் செம்மையாக பிடிச்சிருக்கும் நான் இப்போ உங்களுக்கு அந்த காயை குளோஸ் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காய் ஃபுல்லாக எல்லா வாதிலையுமே இந்த மாதிரி தான் காய் இருக்கும் கீழாலேயே இருக்கும் இது வந்து தோட்டத்தில் நாங்கள் நிறையா நாட்டுக்கோழியெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து இங்கே தான் அடைச்சி வைப்போம் இது தனியாக இந்த இந்த ரூமில் தான் வந்து நைட்டெல்லாம் கோழி அடைச்சி இந்த பறன் மாதிரி இந்த ஷெட் எல்லாமே நாங்கள் தான் போட்டோம் இதில் வந்து கோழி எல்லாமே வந்து நைட்டுக்கு இதில் தான் அடைஞ்சிக்கும் வெளியில் எதுவும் போகாத போகாமல் சேஃபாக இருக்கும் மழைக்கும் நினையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மணல் தான் காரையெல்லாம் எதுவும் போடலை இது வந்து காட்டில் இருக்கிற எலுமிச்சி முறை இதில் எப்போவுமே எல்லா டைம்லேயுமே காய் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மழைநிலைக்கு மரம் பக்கத்துலேயே வந்து மரம் இந்த மலைநிலை கா மரத்தில் வந்து டேஸ்ட்டாக இருக்குது காயே இப்போ அந்த காய் உளுத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது அந்த பக்கத்தில் இருக்கிற மாமரத்தோட பூ தான் எல்லா மரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிளையிலையுமே பூ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கத்தாழை இது வந்து கிராமங்கள்ல எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க பாம்பு வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி கூட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் கோழிகளாக இருக்கும் மொட்டை வச்சு அடை விழுந்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரி தான் அடை வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நெல் மரத்தில் காயெல்லாம் உதித்திட்ருக்கோம் அதில் ஒரு வாதம்னு ஒடிஞ்சு விழுந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு அந்த காயை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இது வந்து நாட்டு மரம் தான் நல்லா ஹைட்டாக போயிருக்கு புளிப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நாங்கள் எப்பவுமே காட்டுலேருந்து கொண்டு வந்து ஊருகா போட்டு வச்சுக்குவோம் பார்த்தீங்கன்னா வாதலாம் விழுந்துருக்கும் அந்த காய் பார்த்திங்கன்னா கீழே நல்லா தெரியுது இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த காய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு குட்டீஸ் எல்லாம் ஒரே ஜாலிதான் தோட்டத்துக்குலாம் வந்துட்டால் செம்மையை என்ஜாய் பண்ணுவாங்க அதனால அடிக்கடி நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் பாருங்கள் இதுதான் அந்த மரத்தோட காய் இந்த மாதிரி தான் அங்கங்கே அங்கங்கே கோழி எல்லாமே குஞ்சுகளை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே அங்கங்கே அங்கங்கே எல்லாமே சுற்றிட்டு இருக்குங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குது இது வந்து நாங்கள் வந்து அடிக்கடி காட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அதுக்காக தான் இந்த அடுப்பு ரெடி பண்ணினது இது வந்து நம்ம வந்து இது கோயில் காட்டிலே இருக்கிற கோயில் இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால வந்து கோயிலுக்குலாம் அரிசி போட்டுட்டு அரிசி ஓடும்போது பார்த்திங்கன்னா எல்லா எங்கே இருந்தாலும் சரி எல்லா கோழியுமே இங்கே வந்து அசம்பிள் ஆகிரும் சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து அது காட்டுக்குள்ளே அங்கங்கே போயிடுங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் இது வந்து நான் ஒரு குளம் காட்டில் மழை பெஞ்சதுன்னா இந்த இடத்துல தண்ணி நிற்கும் இந்த தண்ணி தான் வந்து கிணத்துக்குள்ளையெல்லாம் போகும் இப்போ வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து எண்ணெய் குடிக்கணுன்ட்டு எண்ணெய் குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து நம்ம குட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எண்ணெய் குடிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இது மாதிரி தான் நாங்களே எண்ணெய் வெட்டிப்போம் எண்ணெய் வெட்டுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் வெட்டுறது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் காசுரம் கால ஒரு குளம் மழை வெஞ்ச தண்ணி நிக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி தான் வந்து இந்த கிணத்துல வந்து விழுந்துட்டு இருக்கு மழை வெயிடும் அப்படின்னா இந்த மாதிரிதான் தண்ணி இருக்கும் கிணத்துல வீடு இது வந்து காட்டுக்கு வந்துட்டு காட்டிலருந்து என்னென்ன புதுங்கணும் அப்படிங்கிறதுல சீசனில் விடிய காயை காய்க்கும் இது வந்து கருவேப்பில் வீட்டுக்கு பறிச்சுருக்கோம் இது புளிய மரத்தடி இருக்கிற கோழிக்கோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கோடு வந்து ஒரு கொய்யா மரம் இருக்குது இதுலேயும் காய் நல்லா காய்க்கும் இது மாதுளை அப்புறம் ஷம்பூப்பூ மரம் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முருங்கு மரம் இது வந்து இப்போ தான் வெட்டிக்கிட்டு இருக்குது மழை பெஞ்சதுனால இப்போ தான் தலையிற்க ஆரம்பிச்சிருக்கு இதனால பெரிய மரமாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மருதாணி இதுவும் தோட்டத்தில் தான் இருக்குது அப்புறம் இது பப்பாளி வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையான பப்பாளி எல்லாமே இதில் பறிச்சுக்கலாம் இது வந்து அரளி அடுக்கரளி நம்ம நார்மல் பூவை விட இது பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும் குட்டீஸ் எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பறிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் அதனால அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க இது வந்து நம்ம மரத்துலேருந்தால் எலுமிச்சும் எலுமிச்சம்பழம் தான் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது வந்து பெருச்சமிலை தோட்டம் இங்கே வந்து நம்ம வந்து எப் இங்கே சேல்ஸ் நடக்கும் நம்ம வந்து டைரெக்டாகவே இங்கே வந்து பெருச்ச வாங்கிட்டு போகலாம் இதுதான் வந்து தீபாவட்டி நம்ம ஏரியாவிலேயே வச்சு பெரிய வாய்க்கால் வந்து இது தான் தீபாவட்டி வாய்க்கால் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே வந்து தண்ணி வரும்போது இந்த மாதிரி இருக்கும் இது தண்ணி வர டைம் அதனால் இப்படி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொ நம்ம இருக்கிற இடம் வந்து கொடுங்கியம் இது வந்து ஆர்கேஆர் ஞானோதயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இது இந்த வழியாக தான் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகணும் நம்ம தலிக்கும் இரசனம்பட்டிக்கும் சென்ட்ரு வந்து இந்த ஏரியா தான் இது ஃபுல்லாக அந்த ஸ்கூல் தான் பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உடுமலை ரோடு இதில் இதில் போனால் உடுமலை வரும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள்